ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சீனு டெக். தமிழ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்டாகிராமில் நம்ம பார்க்குற ரீல்ஸு அப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி நம்மளோட ஸ்டேட்டஸில், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையோ அப்படிலாம் வந்து ஃபேஸ்புக்லேயோ வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த வீடியோஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ட்ரிக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து நம்ம ஒரு ஆப் தான் டவுன்லோட் பண்ணோம் ப்ளே ஸ்டோர்லேருந்து. அந்த ஆப்போட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டோர் சேவ் ஸ்டோரி அண்ட் வீடியோ அப்படின்றது அந்த ஆப்போட நேம். இது வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிறோம். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து கொஞ்சம் நெட்ஒர்க் இஷ்யூ இருக்கிறதால வந்து கொஞ்சம் லேட்டாக ஓப்பன் ஆகுது. இது நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஓப்பனிங் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, இந்த ஆப்போட ஸ்டார்டிங் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து இன்ஸ்டாலேருந்து ஒரு காப்பி லிங்க் தேவை. அது வந்து அதுக்காக நான் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறேன். இதில் நான் யாரையும் ஃபாலோ பண்ணுறது இல்லை, என்னையும் யாரும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதால வந்து எந்த போஸ்ட்டுமே வந்து எனக்கு காமிக்கலை. ஸோ வந்து டேரெக்டாக வந்து ரீல்ஸ் வந்து மூவ் பண்ணுறேன். மூணாவது ஆப்ஷன் ஆகிற ரீல்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஏதோ ஒரு ரீல்ஸ் வந்து ரேண்டமாக எனக்கு வந்து லோடிங் ஆகிட்டுருக்கு. இந்த ரீலோட கார்னர்ல இருக்கிற மூணு டாட்டை கிளிக் பண்ணதும் வந்து பார்த்திங்கன்னா காப்பி லிங்க்னு ஆப்ஷன் இருக்கும். அதை நான் கிளிக் பண்ணதும் பார்த்திங்கன்னா லிங்க் வந்து காப்பி ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்து இந்த ஆப்பில் இருக்கிற அந்த டேப்பில் வந்து நான் என்டர் பண்ணுறேன். அந்த டேப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காப்பி லிங்க் வந்து நம்மளுக்கு வந்து சர்ச் பண்ணி அந்த லிங்க் மூலமா அதை டவுன்லோட் பண்ணுற டேப் தான் இது. இதில் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து பேஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை நான் கிளிக் பண்ணதும் அந்த காப்பி லிங்க் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து டேரெக்டாக டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. அப்படி இல்லை எனக்கு டவுன்லோட் ஆகலை, நான் ப்ளேஸ் பண்ணதுமே வந்து டவுன்லோட் ஆகலை அப்படின்னா வந்து கீழே வந்து டவுன்லோடுன்னு வந்து ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னா வந்து டவுன்லோட் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா வந்து கொஞ்சம் டவுன்லோடிங் வந்து டேரெக்டாகவே வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அதெல்லாம் டைம் எடுக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இதை நான் வந்து செக் பண்ணுறேன், அதாவது வந்து வெளியே வந்துடுறேன். வெளியே வந்துட்டு என்னோட கேலரியில் இருக்கிற வீடியோ ஃபைலுக்கு போகிறேன். வீடியோக்கு போனது வந்து பார்த்திங்கன்னா வந்து மேலே இருக்குது பார்த்தீங்களா. அதாவது வந்து இந்த வீடியோ வந்து என்னோடய மொபைலோட கேலரியில் தான் வந்து ஓப்பன் பண்ணி இப்போ காமிச்சிட்ருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திரும்ப இன்ஸ்டாக்கு வந்துடுறேன். ஏதோ ஒரு ஃபோட்டோ வந்து ரேண்டமாக கிளிக் பண்ணிக்கிறேன். இதுலேயும் வந்து மேலே ஒரு மூணு டாட்ஸ் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணதும் பார்த்திங்கன்னா கீழ் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதும் இதோட லிங்க் வந்து காப்பி ஆகிடுச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து திரும்பவும் இதே ஆப்பில் இருக்கிற அதே அந்த டேப்பில் வந்து திரும்பவும் ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுவும் டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இன்கேஸ் திரும்பவும் அதே இஷ்யூவால் உங்களுக்கு டவுன்லோட் ஆகலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. அதாவது வந்து அந்த ஃபோட்டோ வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. என்னோடய கேலரியில் இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணி ஆகணும். ஸோ இதில் வந்து ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆப்லேயே வந்து நான் ஏதாவது எடிட் பண்ணுற ஆப்ஷனுக்கு வந்து இது வந்து போகுது, இல்லை வந்து ஷேர் பண்ணுற ஆப்ஷனுக்கு போகுது. ஸோ வந்து வெளியே வந்துடுறேன். என்னோடய மொபைலில் இருக்கிற கேலரி ஆப்ஷனுக்கு போகிறேன். கேலரி ஆப்ஷனில் போயிட்டு பார்த்தா வந்து இந்த ஃபோட்டோ வந்து என்னோடய மொபைலில் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ வந்து இதுதான் வந்து ஒரு சிம்பிளான மெத்தட் அப்படின்னே வந்து சொல்லலாம். இதில் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதை பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் மட்டும் இன்ஸ்டாகிராம்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள டெக் தகவலோடு சந்திப்போம். நன்றி.